டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டது. 4-3 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்திய அணியின் வந்தனா கட்டாரியா தொடர்ந்து 3 கோல்களை அடித்து ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் ஹாக்கி அணி முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியின் காலிறுதிக்கு தகுதி பெற்றது. நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ஆண்கள் ஹாக்கி போட்டியின் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. கடைசி 3 ஆட்டங்களில் தொடர்ச்சியான வெற்றியை பெற்றதன் மூலம் மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி அதிக நம்பிக்கையோடு களம் காண்கிறது. இப்போட்டியில் விளையாடுவதன் மூலம் அரையிறுதியில் கால் பதிப்பதற்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு கணிந்துள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்றால் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒலிம்பிக் அரையிறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது. இன்று மாலை இந்திய நேரப்படி 5:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை கமல்பிரீத் கவுர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியை தழுவிய இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியின் சீனாவின் சீபிங் ஜியாவை எதிர்த்து விளையாடுகிறார்.